ओम नमः शिवाय परमात्मा रे ओम नमो नारायण ओम सर्वण भगवान पत्नी आदिशंगर பல மொழிகளை கற்றவர் அந்த வேதங்களை படித்தவர் அப்படிப்பட்டவர் கேரள மாநிலத்திலிருந்து இமை வரை சென்றிருப்பவர் மாநிலத்திலே கோயில்களுக்கு எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆதிசங்கரனுடைய வரலாறு சுருக்கமாக ஆந்திரா கர்நூல் மாவட்டத்தில் உள்ள சைலம் கோயில் தங்கி தவத்தில் ஆண்டு சிவானந்த நகரி என்ற நூலை எழுதி கொண்டிருந்த போது அவரை 18 சித்திகள் பெற அவரிடமே அனுமதி பெற்ற உக்கிர பைரவன் என்பவன் அவரை கொல்ல வாளை ஓங்கினான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கடவுளுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதிசங்கரை வாழை எடுத்து கொள்வதற்கு பல கோயிலுக்கு சென்ற இடங்களெல்லாம் இவருக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்து கொல்லவே துணிஞ்சு விட்டான். வாங்கி வாழை ஓங்கி இருக்கிறான். உடனே முதல் மாணாக்கனவை காவலனுமானவன் மேல் லட்சுமி நரசிம்மதி நரசிம்மன் ஆவிர் பாய்த்து அவனை கோரிட்டு கொண்டு ஆதிசங்கரை காப்பாற்றி நினைத்தவனை கொண்டுவிட்டானவனுடைய மாணவன் ஓம் நமச்சிவாய். இவ்வாறாக பூரியில் உள்ள ஒரிசா மாநிலத்தில் பூரி கோவர்த்தன மண்டபமான விமலா வீரத்தை தனது மூத்த மாணாக்கனாகிய சனந்தரிடமும் ஒப்படைத்திருக்கின்றான். அங்கே சொல்வரிடத்தில் மடத்தையும் ஆரம்பித்து அந்த மடத்தையும் மூத்த மாணாக்கனாகிய சந்தரிடம் ஒப்படைத்த ஆதிசந்தர சௌந்தரிய லகரி என்னும் சிவானந்த லகரி என்னும் நூல்களை எழுதியிருக்கின்றார். பிரசித்தி பெற்ற எழுதியிருக்கின்றார். இரண்டும் 12 சித்தர்கள் இந்து மத சாரணியா சித்தரனுடைய சாரம்தான் இல்லை சௌந்தரிய லகரியம் சிவானந்த லகரியம் ஓம் நமச்சிவாய். காஷ்மீர குரு வழியாச்சாரியார்கள் மண்டல நிறுச்சரவரும் அவரது மனைவியான சரஸ்வாணியும் ஆதித்தமும் இல்லை என்னும் அந்த துறையில் மோகம் ஏகம் போகம் தானம் தாபம் என்னும் நான்கினையும் பதில் சொல்ல முடியாமல் திணறி விட்டார்கள். மோகம் என்றால் என்ன? ஈகம் போகும் தாபம் விளக்கம் சொல்லுங்கள் என்று அந்த சரசவாணியிடம் அறிவித்த போது அவர்களால் பதில் சொல்ல முடியாது. இல்லை என்பம் அறிய அவ்வப்போது அப்போது இவர் எல்லாத்தையும் அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கின்றார். அப்போது மாண்ட காரிய மன்னன் அமரரும் உடலில் கூறிவிட்டு கூடு பாய்ந்து 48 நாட்களுக்கு மேல் அரசியிடமும் மற்ற எல்லோரிடமும் இன்பம் துணிந்த ஈக போக தாகங்களை அனுபவித்து வந்தார் அந்த ஆதிசங்கர். நடந்திருக்கின்றது ஓம் நமச்சிவாய். ஆதிசங்கரன் உடலை தீ வைத்து கொளுத்த முயன்ற போது மீண்டும் தன் உடலில் புகுந்து
தீ காயங்களுடன் உயர்ந்த பேரிக்கின்றார். இடுப்புக்கு மேலே பொருந்திருக்கும் காயங்களுடன் காயங்கள் காயங்கள். பின்னர் அவர் தனது தவறுகளை உணர்ந்து இமயமலை நோக்கி எழுதி பயணத்தை எழுதி சித்தி பயணத்தை மேற்கொண்டார். ரகசவாணி எல்லாம் பற்றி கேட்டவர் கலைஞர்களுக்கு பணியிடம் துவைந்த பின்னரே ஆதிசங்கரர் பதில் அளித்ததால் அவருக்கு சரஸ்வதி என்னும் சர்வஞர் என்னும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. அந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை இவர் அறிஞர் சொல்லி அதற்கு பட்டம் கிடைத்திருக்கிறது. எப்படி சரஸ்வதி என்கிற வட்டம் சரஸ்வதியார் கல்விக்கு அதிபதி கல்விக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி பட்டமும் சர்மஞ்சர் என்ற பட்டம் சர்வ கல்விகளெல்லாம் இருக்கக்கூடிய சர்மஞ்சர் பட்டமும் அவருக்கு ஆதிசங்கரருக்கு வழங்கப்பட்டது. ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். சங்கர ஜெயந்தியை 4/5/2016 வரல கொண்டாடவும் பக்தி செய்வோம் அவர்கள் அருள் பெறுவோம் என்று கூறிக்கொண்டோம். அடுத்ததாக ஒன்றை பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. திருக்குறிப்பு தொண்டர் திருக்குறிப்பு தொண்டர் பாருங்கள். துணிவெடுக்கும் யாலியர் இனத்தை சேர்ந்த சிவனடியார் துணிவெடுத்து கொடுக்கக்கூடியவர்களாய் பொருளாகிய மன்னார் என்பார்கள். மன்னார் சிவனடியார் திருக்குறிப்பு தொண்டராக இருந்திருக்கின்றார். ஈசனடியார்களின் தேவைகளை தாமே குறிப்பு உணர்ந்து பூர்த்தி செய்து சேவை புரிந்து வந்தார். ஈசனுக்கு என்ன செய்யணுமோ மனக்குழுப்பறிந்து சேவை செய்தால் அவர் திருக்குறிப்பு தொண்டர் என்று அழைக்கப்பட்டார். யாருக்கு என்ன தேவை என்று குறிப்பறிந்து சீரார் பண்ணாலும் திருக்குறிப்பு தொண்டர் என்று பெயராகி ஈசன் அவரை சோதனை செய்ய ஈசனும் அவரின் சோதனை செய்ய எண்ணி சிவனடியாரை போல் வேடம் போன்று கந்தலாடை அணிந்து திருக்குறிப்பு தொண்டனாரின் இல்லம் அதிகரித்தார். கந்தலாடையை விழுத்து தயிரை திருக்குறிப்பு தொண்டர் வாங்கியவுடன் மழை பெருக்கடித்து துணி தோய்த்து உரைத்து ஜலவி செய்து குறித்த நேரத்தில் தரபடி அமலே போய்விட்டார். அவளாலும் திருக்குறிப்பு தொண்டர் சலவை கல்லிலேயே தன் தலையை மோதி இறக்கமடைந்த போது பாருங்கள் செய்யக்கூடிய வேலல்லவா என்று செய்ய முடியாமல் போய்விட்டதே. தான் தூங்கள் தொவித்த கல்லிலே மண்டையை மோதி உழைத்து இரத்தத்தை போட்டி சாமி அணியிருக்கின்றார். தன் தலையை மோதி இறக்கமடைந்த போது ஈசன் அவரை கழுத்தி ஆட்கொண்டு விட்டார் என்றார். இப்படிப்பட்ட ஒரு சேவை அந்த காலத்திலே நடந்திருக்கிறது என்றால் பாருங்கள். ஓம் நமச்சிவாயம். இப்படிப்பட்ட இந்த ஈசனருள் கெட்டு வேண்டும் என்றால் ஈசன் சோதிப்பான். என்னையும் சோதித்து என்னை ஆட்கொள்வதற்கு அவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றால் நினைக்கின்றேன். முக்தி கிடைக்க வேண்டும் நினைத்தா என்று கூறிக்கொண்டு அடுத்ததை ஒன்று பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய். எல்லோருக்கும் முக்தி அருள்வாயா. கோடலி கருப்பூர். கோடலி கருப்பூர் அதுனா என்ன? அரியலூர் மாவட்டத்தில் உடையார் பாடையும் தாழ்ந்தார்கள் இருக்கிறது. கோடலி கருப்பூர் இந்த
கோடைகள் போய் இந்த ஊரில் வாழ்ந்த ஒரு விவசாயி விளைபொருட்களை மகளிர் சந்தையிலே விற்றுவிட்டு லாபம் ஒரு பகுதியை அன்னை வீணாக்கிட்டு அர்ப்பணம் செய்தார். ஒரு நாயனார் என்ன செய்தாரா, மீன் பிடிக்க போவார். முதலில் பிடித்த மீனை கடலுக்கு போட்டிருப்பார், அதற்கு கடவுளுக்காம் அப்படின்னு ஒரு நாயனார் கடலில் இருந்திருக்கிறார். இவர் என்ன செய்தார், ஒரு பகுதியை லாபத்தில் ஒரு பகுதியை அன்னை வீணாக்கிட்டு அர்ப்பணம் செய்து விடுவார். அன்னையின் அவளால் தான் அது லாபம் கிடைத்தது என்பது அவருடைய நம்பிக்கையாக இருக்கின்றார். அம்பாளுடைய வரவுதான் எனக்கு லாபம் கிடைத்தது என்று நம்பிக்கையாக இருந்திருக்கின்றார். ஆனால் சுக்கநாதன் மீனாட்சி அம்மன் தீவிர பக்தி அவருக்கு, அதில் மீனாட்சி அம்மன் சுக்கநாதன் தீவிர பக்தி வயோதிகம் காரணமாக இன்னும் மதுரைக்கு போக முடியாது என்ற நடைமுறையிலே அவரை தாக்கிய பொழுது கனவில் வந்து உன்னை ஊரிலே உனக்காக போய்கொள்கிறேன் என்று சொல்லி அதன்படி ஆணையம் கொண்டார் இந்த ஈசன். திருமண வரம் வேண்டியதனம் இத்தவ அன்னையின் பாதத்தில் ஒரு கிலோ அரிசியுடன் மாங்கல்ய சேர்க்கையை வைத்து வழிபட்டு இந்த வீட்டில் கொண்டு வீட்டிற்கு கொண்டு செல்ல விரைவில் கெட்டிமெல்லாம் கொட்டி விடுமா. பாருங்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாரையில் சிவத்தொழிலால் சீறி சென்றப்பட்டு வர பதிமூணாம் தேதி வந்து பதிமூணு நாள் 2014 வந்து கும்பாபிஷேகம் காண இருக்கின்றது என்று 10ஆம் தேதி நாட்டில் எல்லாம் சேவம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்வதும் கோழை கருத்து விவசாயிக்கு ஒரு விளைபொருட்களை விற்பதற்காக ஆட்கொண்ட இடம் கோடை கருத்து விவசாயத்தில் எந்த இடத்திலாவது இப்படி கேள்விப்பட்டிருப்போமா. ஈசன் அவருடைய கருணையை இன்றைய காலகட்டத்திலே நாம் ஈசனை பற்றியும் சில மகான்களை பற்றியும் நாயனார்களை பற்றியும் அறிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாய. இத்துடன் இந்த ஆண்டிலே சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். இதை உங்களுக்கு அறிவி அவர் யோகி சிவம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். வேறு குழம்புகள் ஆகியெல்லாம் மையமாய் அளவாய்ப்பு மக்கள் வளமாய் வாழ வேண்டும் என்று ஈசன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்தேன். நன்றி, வணக்கம். சுபாவம்.